வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா ஃபனமல்ஸ் ஆஃப் என்டமாலஜி. நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் இன்செக்ட்ஸ். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அதில் பார்த்துருக்கோம். நம்ம ட்ரக்கியல் சிஸ்டம் தான் அதில் இன்செக்ட்ஸோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைரக்கிள், ட்ரக்கியா, அப்புறம் ட்ரக்கியல்ஸ். ஸோ இதை மட்டும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்லைங்க, இந்த இன்செக்டில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது, அதே மாதிரி எத்தனை டைப் ஆஃப் ஸ்பைரக்கிள் இருக்குது, அதே மாதிரி மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, அதே மாதிரி அக்வாட்டிக் அப்புறம் எண்டோ பேரசிட்டிக் இன்செக்டில் ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்செக்ட்ஸ் அப்புறம் அதர் டெரஸ்ட்ரியல் ஆர்த்தோபோட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்டு ட்ரக்கியல் சிஸ்டம் தான் அது ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக இதாகிட்டு இருக்கு. இதில் அந்த ஸ்பைரக்கிள்ஸ்ன்ற பார்ட் மூலியமாக தான் ஆக்சிஜன்றது வந்து இன்செக்டோட பாடிக்குள்ளார என்ட்ராகுது. ஸோ ட்ரக்கியான்றது வந்து பிரான்ச்சஸாக தான் இருக்கும், பட் ஆனால் ஒன்று அதோட எண்டில் ட்ரக்கியான்றது ஒரு சிங்கிள் ஸ்டெம்மாக தான் இருக்கும், அதோட எண்ட்லேருந்து சின்ன சின்ன மைனூட் பிரான்ச்சஸாக போகிறது தான் ட்ரக்கியோல்ஸ். ஸோ இதுதான் வந்து பாடி செல்ஸான அந்த ஸ்பைரக்கிள்ஸோட டைரெக்டாக காண்டாக்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரக்கியோல்ஸோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த ட்ரக்கியான்றது வந்து எது கூட போய் ஜாயின் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏர் சாக்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு எப்படி லங்ஸ்ன்னு இருக்கோ அதே மாதிரி இன்செக்ட்ஸுக்கு வந்து ஏர் சாக்னு சொல்லிருக்கும். ஸோ அந்த ஏர் சாக்கோட தான் ஜாயின் ஆகும், அதுலேருந்து வர்றது தான் ட்ரக்கியா. அந்த ட்ரக்கியாலேருந்து வர்றது தான் அந்த ட்ரக்கியோல்ஸ்ன்றது. ஸோ அந்த ட்ரக்கியோல்ஸ் வந்து ஸ்பைரக்கிள்ஸ் அந்த பாடியில் இருக்கக்கூடிய ஸ்பைரக்கிள்ஸில் போய் ஜாயின் ஆகும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்ஸ் ஆஃப் ட்ரக்கியல் சிஸ்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்டோட பாடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் ட்ரக்கியல் சிஸ்டம் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இதில் இந்த இதுதான் ஸ்பைரக்கிள்ஸ்ன்றது. அந்த பாடி சர்ஃபேஸில் அந்த ஓரத்தில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்து அது மூலமாக ஏர் உள்ளார போகிறது தான் இதுதான் இந்த இடையே பேர் தான் ஸ்பைரக்கிள்ஸ். அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பிக்கில் 10 மைக்ரோமீட்டர்ஸில் மூலியமாக மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்த்தோன்னா இப்படி தான் அந்த ஸ்பைரக்கிள் இதாகும். அந்த ஸ்பைரக்கிள்ஸ்ன்றது வந்து எப்படி இருக்குன்றது தான் ஒரு நார்மல் அட்டாச்மெண்ட்டாக இது பண்ணிருக்கு. ஸோ அந்த வால் ஆட்ரியம் அந்த ஸ்பைரக்கிள்ஸ்லேருந்து ஃபில்டர் அப்பாரட்டஸ்ன்றது ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும், அதுலேருந்து ஒரு வால்வ்ன்றது வரும், அந்த நடுவில் இருக்க கேப் இருக்கிறது தான் ஆட்ரியம். அந்த சரௌண்டிங் சுச்சுவேஷனில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கர்வ்டு மசில்ஸ் தான் பெரிட்ரியம். ஸோ அதுலேருந்து ட்ரக்கியா வருது, இப்படி தான் ஸ்பைரக்கிள்ஸ்ன்றது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதில் ட்ரக்கியான்றது பார்த்தீங்கன்னா ஏர் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி டியூப்ஸ் மூலியமாக பாஸ் ஆகிறது தான் ட்ரக்கியான்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரக்யூட்டிகுலர் லைனிங் வந்து ஸ்பைரல் ஃபோல்ஸில் மீடாக இருக்கும், சுருள் சுருளாக இருக்கும். ஸோ அந்த சுருள் சுருளாக இருக்க ரீஜனுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெய்னிடே. ஸோ இது வந்து ட்ரக்கியா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுருக்கும், அதே மாதிரி கம்ப்ரெஷன் ரொம்ப நசுக்கப்படும் போதும் அந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் மூலியமாக அதோட பாடி வந்து டைட் ஆகும் போதும் அந்த ஃப்ளெக்சிபிளாக கம்ப்ரெஷனுக்கு எதிராக ரெசிஸ்ட் ஆகிட்டு நிற்கிறது இந்த டேனிட்ன்ற ப்ராடக்ட் தான் இந்த ட்ரக்கியில் இருக்குது. ஸோ இந்த இது பேர் தான் ட்ரக்கியா. அடுத்து வந்து ட்ரக்கியோல்ஸ். ஸோ ட்ரக்கியோல்ஸ்ன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த ட்ரக்கியாலேருந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் ஆகிட்டு வருது இல்லை அது பேர் தான் ட்ரக்கியோல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஓ ஏர் அப்புறம் ஃப்ளூயிட் அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா அட்டாச் ஆகிட்டு அந்த ஏரை வந்து ட்ரக்கியாக கொண்டு வந்து கொடுக்கறது இந்த ட்ரக்கியோல்ஸ் தான். ஒரு ஈச் ட்ரக்கியாக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் டியூப்ஸ் மூலியமாக அந்த ஸ்பைரக்கிள்ஸோடு கனெக்ட் இருக்கும், அந்த மைக்ரோஸ்கோபிக் டியூப்ஸ் தான் ட்ரக்கியோல்ஸ்ன்றாங்க. ஸோ இந்த பிக்சரில் காமிக்கிறது இதுதான் ட்ரக்கியோல்ஸ். இந்த ட்ரக்கியல் சிஸ்டம்ன்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அதோட ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஸ்பைரக்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அது மூலியமாக இப்போது ஹோலோ நூப்ஸ்டிக் ட்ரக்கியல் சிஸ்டம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2+8 கிராஸ் ஹாப்பரில் இருக்கும், அதாவது அந்த மொதல் 8 இதில் இருக்கும், அதே மாதிரி 9th and 10th அந்த இது கம்பைன்ட் ஆகிட்டு இருக்கிறதுலையும் ஒரு 2 இது வந்து ப்ரெசென்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் கிராஸ் ஹாப்பர் ஹெமினியூப்டிக்னா 1 or more ஸ்பைரக்கிள்ஸ் வந்து நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். நான் அதில் வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, பெரிநியூஸ்டிக், ஆம்பிடியூஸ்டிக், ப்ரோநியூஸ்டிக், அப்புறம் மெட்டானியூஸ்டிக்னு சொல்லிட்டு. இதில் வந்து 1+8 மீசோ ப்ளஸ் அப்டாமினல், எக்ஸாம்பிள் வந்து கேட்டர்பில்லரில், 1+1 ஆன்டீரியர் அப்புறம் போஸ்டீரியர் ரெண்டுமே இருக்கும், எக்ஸாம்பிள் வந்து மேகட்ஸ், 1+0 ஆன்டீரியரில் மட்டும்தான் ஸ்பைரக்கிள்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், எக்ஸாம்பிள் வந்து பியூபீரியம், அதே மாதிரி போஸ்டீரியில் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அது வந்து விரிங்லஸ், எக்ஸாம்பிள் அது பேர் வந்து மெட்டானியோஸ்டிக். ஸோ இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஹெமினியோஸ்டிக்கில் கிளாஸிஃபிகேஷன் ஆகிடுது. ஆப்டியோஸ்டிக்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஸ்பைரக்கிள்ஸுமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்காக ஃபங்க்ஷன் ஆகாது, ஸோ அதுக்குன்னு சொல்லி தனியாக ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் இருக்கும். அந்த ஸ்பைரக்கிள்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரிக்காக யூஸ் ஆகும், வேறு எதுக்காக யூஸ் ஆச்சுன்னா
அது பேர் வந்து அப்னியூஸ்டிக். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நெய்ட்ஸ். அதே மாதிரி ஹைப்போனியூஸ்டிக்னா ஒன் ஆர் மோர் ஸ்பைரிக்கல்ஸ் வந்து டிசப்பியர் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸில் ரெண்டு ஸ்பைரிக்கல் தான் இருக்கும், ரெண்டு ஸ்பைரிக்கல் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி ஹெட்லவுஸில் ஆறு ஸ்பைரிக்கல் இருக்கும், ஒரு ஸ்பைரிக்கல் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ இது பேர் வந்து ஹைப்போனியூஸ்டிக். ஒன் ஆர் மோர் ஸ்பைரிக்கல்ஸ் வந்து டிசப்பியர் ஆகிடும். அடுத்து வந்து ஷேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்பைரிக்கல்ஸ் வந்து பிரிக்கணும். ஸோ யூனிஃபார்ம் ஸ்பைரிக்கல் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹாப்பரில் இருக்குது. இதில் அந்த பெரிட்ரியம்ன்றது வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அதே தான். அடுத்து வந்து பைஃபோலேட்டர். ஸோ ஒரு ஸ்பைரிக்கல் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, ஒரு பார்ஷியன் வால் மூலியமாக இருக்குது, ரெண்டு இதாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பைஃபோரஸ் ஸ்பைரிக்கல். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பீட்டில் இருக்கும் ஒரு ஸ்பைரலுக்கும், இன்னும் ஒரு ஸ்பைரிக்கலில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனாக ஒரு வால் இருக்கும். அடுத்து ட்ரைஃபார்மஸ் ஸ்பைரிக்கல், இது வந்து பைஃபார்மிஸ் மாதிரியே தான். ஸோ அதில் வந்து ஒரு இதை வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, இதில் வந்து மொத்தம் மூணு தான் பிரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேகட்ஸில் இதில் வந்து பெரிட்ரேமன்ற அதே இது வந்து சர்க்குலராகவே ஃபுல்லாக இதாக இருக்கும் அந்த ஸ்பைரிக்கல் சுற்றி. அடுத்து வந்து மல்ஃபிஃபார்மிஸ் அப்படின்னா கிரைபெரி ஃபார்ம், அதாவது சி ஷேப்பில் இருக்கும். ஸ்கெராபிட் பீட்டில் வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்பைரக்குலர் சில்ட்ன்ற ஒரு சின்ன ஒரு வளைவு மாதிரி, இப்போ முந்திரி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி வச்சுக்கோங்க, அதில் ஒரு வளைவு இருக்குல்ல, அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா பீன்ஸ் எடுத்துக்கலாம், ஏதோ ஏதோ ஒரு கா அந்த ஷீ ஷேப்பில் வரக்கூடிய வந்து ரவுண்டாகாமல் ஒரு சின்ன கர்வ் மாதிரி இருக்கிறது மல்டிஃபார்மிஸ். அப்படின்னா கிரைபிஃபார்ம் பை ஸ்பைரக்கல்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த சைக்காலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து இன்செக்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒவ்வொரு இன்செக்ட்டும் ஆக்சிஜன் வந்து அதோடய செல்ஸுக்கு டைரெக்டாகவே ரெஸ்பெக்ட் பண்ணுறது இதாகிடுது. ஸோ அதை தான் அந்த சைட் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ட்டே சொல்லலாம். ஸோ இதில் இன்செக்ட் பிளட்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணிட்டு போகாது. ஹியூமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் தான் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும், பட் ஆனால் இன்செக்ட்ஸில் வந்து பிளட் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகாது. இதுதான் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கியோல்ஸ், அந்த பாடியோட கனெக்ட் ஆகிருக்குல்ல ட்ரக்கியோல்ஸ், அதுக்குள்ளே இருந்து வர்றது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கியா. ஸோ அந்த ட்ரெக்கியாலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா லேட்ரல் ட்ரெக்கியல் ட்ரங்க், அப்புறம் அதுலேருந்து ஏர்சாக்கு போவோம். அந்த ஏர்சாக்லேருந்து பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்கும் ஏர்ன்றது ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் வந்து ஸ்பைரக்கல்ஸ், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கியோல் ட்ரக்கியா, அப்புறமேட்டு லேட்ரல் ட்ரெக்கியல் ட்ரங்க்கு போவோம். அடுத்து வந்து வைசரல் ட்ரக்கியா, அப்புறம் டார்சல் ட்ரக்கியா, அதை வந்து நம்ம பின்னாடி வர்ற இதில் பார்க்கலாம். இந்த மாதிரி சாரி தப்பாக சொல்லிட்டேன். ஸோ வைசரல் ட்ரக்கியான்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேட்ரல் ட்ரங்க்லேருந்து பாடிக்குள்ளார இருக்க ஒவ்வொரு செல்ஸுக்கும் போகுது இல்லை, அது வந்து வைசரல் ட்ரக்கியா. இதே டார்சல் ட்ரக்கியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெளியே இருக்க எக்ஸ்டர்னல் செல்ஸ்லேருந்து அந்த லேட்ரல் ட்ரக்கியல் ட்ரங்க் வந்து கொண்டு வருது இல்லை, அது வந்து டார்சல் ட்ரக்கியா. ஸோ இதில் வந்து ட்ரக்கியோல் டிஷ்யூ இன்டர்ஃபேஸ், அதாவது உள்ளே இருக்க பாடி செல்ஸோட வந்து இந்த ட்ரக்கியான்றது வந்து இன்டர்ஃபேஸ் ஆகும். அந்த வைசரல் ட்ரக்கியான்றதுலேருந்து உள்ளார சின்ன சின்ன ட்ரக்கியோல்ஸ் போகிற மாதிரி சின்ன சின்ன லைன் டியூப்ஸ் போயிட்டு ட்ரக்கியோல்ஸ் வந்து அந்த டிஷ்யூவோட இன்டர்ஃபேஸ் ஆகிட்டு ஆக்சிஜனை வந்து அந்த டிஷ்யூக்கு வந்து உள்ளார இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ட்ரக்கியோல் டிஷ்யூ இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பேசிவ் டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இந்த நம்ம ஹியூமன் பாடியில் நடக்கிற மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பேசிவ் டிஃப்யூஷனில் தான் இருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து எப்படி உள்ளார என்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து உள்ளார ட்ரக்கியோல்ஸ்லேருந்து வர்றது அதிகமாக இருக்கும், இதே அங்கே பாடியில் இருக்கிற மசில்ஸில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் பேசிவாகவே உள்ளார பாடிக்கு வந்து ஆக்சிஜன் போயிட்டு திருப்பி இருந்தானே வந்து CO2 வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பேசிவ் ப்ராசஸ்ட்டே சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி அந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் ஏர்லேருந்து ஸ்பைரக்கல்ஸ்க்கு ஆக்சிஜன் வரும், அடுத்து ட்ரக்கியாவுக்கு போவோம், ட்ரக்கியாலேருந்து ட்ரக்கியோல்ஸ்க்கு போவோம், அடுத்து வந்து பாடி செல்ஸுக்கு போவோம். ஸோ அந்த பாடி செல்ஸ்லேருந்து திருப்பி ட்ரக்கியோல்ஸ்க்கு போவோம், திருப்பி ட்ரக்கியா, அப்புறம் ஸ்பைரக்கல் ஓப்பனிங், அப்புறம் அவுட் சைட். நம்ம இந்த பாடி செல்ஸான ஸ்பைரக்கல்ஸ்லேருந்து மட்டும்தான் ட்ரக்கியோல்ஸ் இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, உள்ளார இருக்க பாடி செல்ஸுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போய் தரது வந்து இந்த ட்ரக்கியோல்ஸுன்ற அதே தான். ட்ரக்கியான்றது வந்து ஒரு நோக்கர். அடுத்து வந்து இப்போது ரெஸ்பிரேஷன், டிஃப்ரெண்ட் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளோஸ்ட் ட்ரக்கியல் சிஸ்டம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கில்ஸ்ன்ற இது வந்து கியூட்டேனியஸ் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கில்ஸ் மூலியமாக நடக்கும். நம்ம மீன்களுக்கு எப்படி நம்ம கில்ஸ் அந்த சுவாச இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நடக்கும். இதில் வந்து ட்ரக்கியா வந்து ஒரு பாடி வாலோட அவுட் க்ரோத்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து ஒரு ரெண்டு மூணு இதாக கிளாஸிஃபை பண்ணலாம். அது வந்து லேம்லைட் கில்ஸ்ன்றது வந்து மேஃப்ளைல இருக்கும், ஃபிலமெண்ட் ஸ்கில்ஸ்ன்றது வந்து டேம்சல் ஃப்ளைல இருக்கும், அடுத்து ரெக்டல் கில்ஸ்ன்றது வந்து ட்ராகன் ஃப்ளை நீட்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கான பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸை நீங்கள்
பார்த்துக்கோங்க. அதோட அப்டோமன் ரீஜியனில் அந்த கில்ஸ்ன்றது வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபிலமெண்டஸ் கில்ஸ் வந்து டேம்சல்ஃபை, ரெக்டல் கில்ஸ்ன்றது டிராகன் ஃபிளை நைட்ஸ், அப்புறம் லேமினேட் கில்ஸ்ன்றது மே ஃபிளை நைட்ஸ். அடுத்து வந்து ஓப்பன் ட்ரக்கியல் சிஸ்டம். ஸோ இதில் ஏர் ஸ்டோர், ரெஸ்பிரேட்டரி சிம்ஃபான், காடல் ப்ரீத்திங் க்யூர், அப்புறம் பிளாஸ்டான். நம்ம இன்செக்ட்ஸோட பாடி படிக்கும்போதே நம்ம பார்த்துருக்கோம், அந்த வாட்டர் ஸ்கார்பியனில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அப்டோமன் வந்து மாடிஃபை ஆகிட்டு ஒரு டியூப் மாதிரி வரும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்ல. அந்த இது மூலியமாக இதில் இது பண்ணலாம். ஸோ ஏர் ஸ்டோருன்றது பார்த்திங்கன்னா இது வாட்டர் புக் வந்து பண்ணும், அதோட விங்ஸை வந்து ஒரு ஃபிசிக்கல் கில்ஸாக வந்து அதுங்க யூஸ் பண்ணிட்டு வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து ரெஸ்பிரேட்டரி சிம்ஃபான், விரிங்க்லெஸ். ஸோ விரிங்க்லெஸ் நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தோம், ஒரு சில இதில் வந்து ஸ்பைரக்கல்ஸ் இதாகுது, அதுக்கு பதிலாக சிம்ஃபான், அதுக்கு பாடியில் வந்து ஹேர்ஸ் மாதிரி நீட் நீட்டமாக இருக்கிறது மூலயமா இது விரிங்க்லெஸ்ன்றது வந்து சுவாசிக்கும். அடுத்து வந்து காடல் ப்ரீதிங் டியூப். நம்ம வாட்டர் ஸ்கார்பியனில் ஏற்கனவே நம்ம படித்தோம், பாடியில் வந்து அப்டமன் ரீஜன் வந்து ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சராக மாறிட்டு அது மூலியமாக ரெஸ்பிரேஷன் பண்ணுது, அதுதான் காடல் ப்ரீத்திங் டியூப். அப்புறம் பிளாஸ்டான், இது வந்து பார்த்திங்கன்னா அதோட பாடியில் இருக்கக்கூடிய ஹைஃபோஃபேரிங்ஸ் ஏரை வந்து ஒரு த்ரீ ஃபிலிம் ஆஃப் ஏரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டான்றது யூஸ் பண்ணோம். ஸோ எதிர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பீட்டில்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுது. ஸோ வாட்டர் ஸ்கார்பியன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காடல் ப்ரீத்திங் டியூப்னு இருக்குது, ஜெயின்ட் வாட்டர் பக், அதோட விங்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ரைமரி ஃபிசிக்கல் கில்ஸாக அதை யூஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி விங்க்லெஸ் அதில் சிம்ஃபான்ன்றது அதோட கடைசி இதில் இருக்குது. அதே மாதிரி பீட்டில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அதோட ஹேர்ஸை வச்சு தனியாக அதுக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஹேரை சேம் ரீஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சுவாசிக்குது அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படின்லாம் இன்ஸ்டாகிராம் சேனல் நம்மளோட லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.